நாங்க இவர் அன்பா காண்டையான்னு கூப்பிடுவோம். இவர் சவால்விட வந்திருக்காரு போலையா. இவரை நாங்க எல்லாம் அன்பா வெண்டையான்னு கூப்பிடுவோம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உன்னோட பல்லு ஆடுதா என்ன? கிளம்பு, நாம இப்பவே போய் பல் டாக்டர் பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ டாக்டர் உனக்கு பயமா? டாக்டர் கிட்ட போனா ஒருவேளை அவர் உனக்கு வெறும் மருந்து கொடுக்கலாம் இல்லையா? அந்த மருந்து சாப்பிட்டு உன்னோட பல்லு குணமாகும். சரி வாபி. வாய திறந்து பல்ல புடுங்கி ஆகணும். ஏய் ராஜு, எங்க போற? நில்லு. பல்ல நான் எடுக்காம விட மாட்டேன். பல்ல பிடுங்காம நான் விட மாட்டேன். ஜாக்கிரதை, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்த இந்த பேஷண்ட் தன்ன பல் டாக்டர்னு சொல்லிட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்காரு. இதோ இந்த குளோரோஃபார்ம் ஆபரேஷன் போது பேஷண்ட்களுக்கு யூஸ் பண்றது. என்னோட பல்ல நீ எடுத்துட்டீனா அதுக்கப்புறம் என்னால லட்டு சாப்பிடவே முடியாது. சுட்கி பேக்ல இருந்து ஒரே ஒரு லட்டு எடுத்து கொடு, அதுக்கப்புறமா நீ என்ன வேணும். அது சரிதான், நீ லட்டு சாப்பிடு. இந்த தடவை ஒண்ண மயக்கமடைய வச்சுதான் பல்ல பிடுங்க போறேன். தலையில முடியும் வளரும், நல்லா கருகருன்னு வளரும். இந்த சிவப்பு பொடியில காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, மத்தியானம் ரெண்டு, அப்புறம் ராத்திரி ரெண்டுன்னு சாப்பிடு. கிராமத்துல என்னோட உண்மையான பேரு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன கருப்பு மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. பல வருஷமா யாருக்கும் தெரியாம பயத்தமாவு மஞ்சள் சந்தனம் அதோட பணம் கொடுத்து கிரீமெல்லாம் வாங்கி முகத்துக்கு போட்டு பாத்துட்டேன். ஆனா என் கருப்பு நிறம் மாறவே இல்லை, அப்படியே தாங்க இருக்கு. எந்த வியாதியையும் குணப்படுத்த கூடிய ஒரே வைத்தியர் இந்த அஷ்முக் தான். இதையெல்லாம் பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு.
அந்த பொட்டலத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு இப்பவே பாத்துடலாம். கடைசியில எங்க வழியிலே வந்துட்டீங்களா? எங்களை பார்த்து சிரிச்சீங்க, இப்ப நீங்கள வைத்தியர்கிட்ட வந்து நிக்கிறீங்களே. நீங்க எந்த வியாதிய போக்கிக்க வந்தீங்க? என் சந்தேக வியாதிய போக்கிக்க. பாப்பா, எந்த வியாதிய குணப்படுத்த மருந்து வேணும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் வேதனைகளை சொல்ல வெக்கமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கிட்ட வாங்க, அத காதலியே சொல்றேன். பாத்தீங்களா கிராம மக்களே, இவன் ஒண்ணும் வைத்தியரே இல்ல, இவன் ஒரு பயங்கரமான திருடன். வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி பணத்தை பறிக்கிறான். அவன் கொடுத்தது மருந்து இல்ல, வெறும் சக்கரை. உன் வியாதிக்கான மருந்து உனக்கு கொடுத்தாச்சு. மருந்து எல்லாம் தேவையில்லை, நாம உடற்பயிற்சி செஞ்சாதான் இழைக்க முடியும். அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்கதான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட ரெண்டு மூணு தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்துதான் போயாகணும், அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடானு சத்தம் வருது. ஒரு நிமிஷம், இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே, யார் எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வரதுக்கு முன்னாடி டோலு போலோட கையில இந்த பெட்டி இருக்கறதை நான் பார்த்தேன். கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் தான் நம்ம எல்லாரோட பங்கையும் சாப்பிட்டுருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா இவங்க ரெண்டு பேரையும் இப்பவே? இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சுதான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க, கண்ட கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்ட கூடாது. ஓஜி சுசுகே, சாம் சாம், இவங்க ரெண்டு பேரும் உனக்கு நண்பர்களா சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது, வாங்க என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன், வாங்க.
என் கை வண்ணத்தை பாருங்க, சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும், இது மொத்தமும் எனக்கே. அற்புதமான இந்த டிஷ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சுவையா சுவை, நான் சாப்பிடுவேன். சுஷி சாஷிமி தூ காஷு ஷாபு ஷாஷு. உங்க பாட்டு புரியல, ஆனா எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடுமன்னே அழகாய் உட்காரனும், சாக் ஸ்டிக்கை கையில் வச்சு எடுத்து சாப்பிட கத்துக்கணும். சபை மரியாதை அது இதுன்னு பேசுவிய பீம், சாப்பிட்டுட்டு இப்படியா சத்தம் போடுறது? என்ன நீங்க மன்னிக்கணும் அங்கிள். ஏன் மன்னிப்பு கேக்குற? உண்மைய சொன்னா நீ என் சமையல சாப்பிட்டு என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க. ஒய்ஷி காட்டா தேசு, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நன்றி அங்கிள். இத பாருங்க, இதை தேடித்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த பதக்கத்தோட வரைபடம் தான் இது பீம். யார் நீ? உனக்கு இது எங்கிருந்து கிடைச்சது? என் பேரு துரை. இத என்னோட அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா எங்க ஊர்ல சண்டை நடந்தது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி. ஜெராகோஸ் என்கிற ஒரு சைத்தான் இந்த பதக்கத்தை எங்க கிராமத்துல இருந்து திருடிட்டான். அவன் இத தவறான முறையில பயன்படுத்தினான். அந்த சண்டையில அந்த பதக்கம் யாரு கைக்கும் கிடைக்காம தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த பதக்கத்தை தேடி மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற ரகசியம் இந்த வரைபடத்துல இருக்கு. இந்த வரைபடத்தை எங்க அப்பா தான் பாதுகாத்து வந்தாரு. இத அடையத்தான் கிர்போரோ எங்க கிராமத்து மேல படம் எடுத்தான். அது சரி, யார் இந்த கிர்போரோ? அவனும் ஒரு மோசக்கார சைதான்டா. சரி, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான்? கிர்போரோக்கு இந்த வரைபடம் கிடைக்கல என்னதோ, எங்களை பிடிக்கிறதுக்காக வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டான். என் சகோதரன் கானோ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். கிர்போரோட வீரர்களை அவனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல, ரொம்பவே பயந்து போயிருந்தேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தோரை. முதல்ல நாம உன் சகோதரனை கண்டுபிடிப்போம். ஆப்பிரிக்காவில எவ்வளவு விலங்குகள் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாம் என்னுடைய நண்பர்கள். நிஜமாவா? இது பாத்தியா, இந்த யானைக்குட்டிக்கு லெட்டர் புடிச்சிருக்கு. நட்பு மட்டும் இல்ல, இதுங்க மேல ஏறி சவாரியும் செய்யலாம். இது மேல நான் தான் உட்காருவேன். ஒரு பெரிய யானையுடைய தும்பிக்கையில ஒரு சின்ன யானை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன விடு. நதி ரொம்ப ஆழமா இருக்கு, நாம மூழ்கிடுவோம். பயப்படாதீங்க, நம்ம யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியும். ஆஹ்,
கிராமத்துல கிர்பரோவோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஓர் மக்கள் அவன் அடிமைகளை அடைச்சு வச்சிருக்கான். சரி, என் கானே எங்க? இன்னொரு பாதையை தேடிதான் போயிருப்பான். நாமளும் அதை தேடி போறதுதான் நல்ல. என்ன மாதிரி ஒரு மாவீரன் உங்க கூட இருக்கும் போது எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? நினைக்கிறேன் புரிஞ்சு போச்சு. உடனே மகாராஜாவை காப்பாத்தணும். சினோபி நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. மகாராஜா ஜாக்கிரத. என்னுடைய வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? இந்த நாடு நாளைக்கு ஒரு புத்தம் புதிய அரசரை பார்க்க போகுது. இந்த குரலை நான் எங்கேயோ. இந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ அழியணும். சாம், பீம், பீம், அவங்கள விடாத. மகாராஜா, தாக்க வந்தவங்க ஷினோபி இயக்கத்தை சேர்ந்தவங்க. ராஜ வைத்தியர் உடனே கூப்பிடுங்க. மகாராஜாவுக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. வீரர்களே, அவங்கள பின்தொடர்ந்து போங்க சீக்கிரம். மகாராஜாவை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. இது வெக்க கேடு. அவங்களுடைய வீரம் சாமுராய்க்கு சமமானது. அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா சாமுராய் தான் உண்மையான வீரர்கள். சரியா சொன்ன. ஆனா ஷினோபி காரங்க சாம்ராய மாதிரி நேர்மையானவங்க கிடையாது. இந்த ஷினோபி வீரர்கள் பண பேராச பிடிச்சு தன்னோட கலைய தவறான முறையில பயன்படுத்தினாங்க. இது நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படின்னா சேனாதிபதியாரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க வீரர்கள் கூட சேர்ந்து ஷினோபியை தேடி போகலாம் இல்லையா? வேண்டாம் பீம், உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் மகாராஜா கிட்ட போற, அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பாக்கணும். எனக்கு தெரியும் ராஜு. என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம எங்க கிட்டயாவது சொல்ல. இன்னைக்கு மகாராஜா அழைக்க வந்த ஷினோபி ஆளுங்கள்ல நம்ம சாமியும் நான் பார்த்தேன். ஆனா நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அடிமையா இருக்காங்க.
லியாசோ அங்கிளை தாக்கிட்டு போகும்போது கூட அவரு ஷினோபி பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க என்னமோ ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் பயங்கரமான ஒரு திட்டம். அதுலதான் நம்ம சாம் சிக்கிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது நான் அவனை இதுல இருந்து காப்பாத்தியே தீருவேன். என்ன இந்த பெரிய ஒரு தொபகடியர்னு வந்து நிக்கிறாரு? அங்க நில்லுங்க, நீங்க ஷினோமி தானே? அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. நான் ஷினோமியும் கிடையாது, ஷினோபியும் கிடையாது. அப்ப இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருட்டா இருக்கு இல்லையா, அதனால கண்ணு சரியா தெரியல. மூலிகைகளை தேடி நான் இங்க வந்தேன், அப்பதான் உங்களை சந்திச்சேன். உங்க எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் கூட வாங்க, உங்களை வீட்டுல கூட்டு போய் விட்டுடுறேன். உனக்கே பிரச்சனை இருக்கும் போது எனக்கு உதவி செய்ய நினைக்கிறியே, உண்மையிலே நீ ஒரு யோஷாதான். யோஷா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நாளைக்கு இடோ இஷின் இதோ இந்த இடத்துல இருந்துதான் தாக்குதலை ஆரம்பிக்க போறேன். தாக்குதல் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் இந்த நாடு அப்படியே மண்ணோட மண்ணா சாய போகுது. கூடாது. ஷினோபி இயக்கத்துல வலுக்கட்டாயமா சேர்க்கப்பட்ட சாமுராய் வீரர்கள் இறந்துடுவாங்க. சாம், நான் சாம காப்பாத்தி ஆகணும், மத்தவங்களையும் காப்பாத்தணும். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இடோ இஷேனோட சேனைகளை ஒருவேளை உன்னால சமாளிச்சிட முடியும், ஆனா நயவஞ்சகமான ஷினோபி வீரர்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா நிச்சயமா நீ ஒரு யோஷாதான். யோஷா யோஷா, நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? என்னால உனக்கு இப்ப உதவி செய்ய முடியும், ஆனா உன்னோட கையில காயம் பட்டிருக்கே. என் கையில பட்ட காயத்தை விட என் நண்பனோட உயிர் தான் எனக்கு முக்கியம். பிரமாதம். அப்படின்னா உடனே உங்க எல்லாருக்கும் நான் பயிற்சி ஆரம்பிச்சே ஆகணும். எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கங்க. லட்டுவும் தட்டுல தான் இருக்கு. ரொம்ப நன்றி பீம். அட பிரமாதமா லட்டுவா புடிச்சிட்டான். நீ தானே டயர உருட்டிக்கிட்டே வந்து லட்டு தட்டு தள்ளி விட்ட. சரிதானே? என்ன பேசாத, வந்து ஒண்ணு மூஞ்சி மேலயே விட்டேன்னா 32 பள்ளும் சிதறிடும். நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியாது, ஆனா தலைவா, நீங்க எங்க மேல விழுந்ததுல எங்க 32 பள்ளும் ஆடி போச்சு தெரியுமா? என் கூடவே இருந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா?
விடுக்காளியா பாவம் சின்ன பசங்க. ஆமாமா பாவம், உனக்கு எடுபடி வேலை செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல. ஓவரா போய்கிட்டு இருக்க, நீ ஏன் இவங்கள பத்தி கவலைப்படுற? உன் வேலைய பாத்துக்கிட்டு போ, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஓவரா போய்கிட்டு இருக்க, நீ ஏன் இவங்கள பத்தி கவலைப்படுற? உன் வேலைய பாத்துக்கிட்டு போ, உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பீம், உன்னை மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு, வாங்க வாங்க. நட்சத்திரங்கள் பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமா சுட்கி, இத நாம எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம கழுத்தே போகாது. சரி சரி, உனக்கு என்ன நட்சத்திரம் பிடிக்கும்னு சொல்லு சுட்கி. அந்த நட்சத்திரம். அப்புறம் ராஜு உனக்கு? எனக்கு என்னோட சந்த மாமா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சந்த மாமாவை சந்திக்கணும்னு ஆசையா இருக்கு, அதோட அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான ஆள தெரியும், அவரே இந்த சந்தா மாமாவை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவாரு. என்னது நிஜமாவா? ஆமா, நாளைக்கு காலையில நம்ம ப்ரொஃபசர் தூமகேத்து போய் சந்திக்கலாம். பீம் ஏந்திர சீக்கிரம் வெளியே வா. பீம், உனக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உனக்கு வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? எதுக்கு அவசரப்படுறீங்க? ப்ரொஃபசர் எங்கேயும் போயிட மாட்டாரு. எனக்கு ப்ரொஃபசர் அங்கிள் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும், அதனால நம்ம சீக்கிரம் தானே போகணும். சரி, அப்ப ப்ரொஃபசர் வீடு வரைக்கும் நாம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம், அப்ப சீக்கிரம் சேர்ந்துருமோ? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. காலடி தடயங்கள். அப்படின்னா இங்க யாரும் நின்னுட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் ஓடி இருக்காங்க, ஆனா எதுக்காக? என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கால் தடயங்கள் மறைஞ்சிருச்சு, அது எப்படி சாத்தியம்? ஆனா தடியோட தடயங்கள் தெரியுதே, தடியில யாரு பயணம் செய்வா? அந்த சூனிய காரியத்தான் இருக்கணும். உடனே போய் நம்ம நண்பர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். போய் என்ன சொல்லுவ? யார்கிட்ட சொல்லுவ? சீக்கிரமே உன்னோட ஊர் மக்கள் எனக்கு அடிமையாக போறாங்க. திக்க, என்ன நடக்குது? அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கோபக்காரங்கள மாறிட்டாங்க. மரியாதைய எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒரு போது முடியாது. இப்ப நான் தான் டோலப்பூரோட மகாராணியா மாற போறேன், வரட்டா? இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. அந்த பீமை என் முன்னாடி கொண்டு வாங்க. பாத்தீங்களா, பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான், அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க ரெண்டு பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்னை ஏமாத்திட்ட, உன்னால இனி தப்பிக்க முடியாது. போங்க, ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என்ன இது? மாட்டிக்கிட்டே எப்படி நடக்க கூடாது, இது துரோகம்.
ராஜு, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. பீம், இன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் எப்படி இருக்கேனோ அதுவே எனக்கு திருப்தி தான். நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். பாத்தியா பீம், நாம எல்லாரும் பழைய மாதிரியே மாறிட்டோம். நானும் பழைய மாதிரியே மாறிட்டேன். இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் ஒன்னா கொண்டாடலாம்.